அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் குழந்தைகளுடைய உணவு பழக்க வழக்கத்தை பற்றி பேச போகிறேன். இப்போ இருக்கிற பெற்றோருடைய மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கிறது குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டுறது. ஆனால் இப்போ அதுக்கு ரொம்ப ஈஸியாக்குறதுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட கருவியாக தான் செல்ஃபோன் மாறிடுச்சு. ஸோ இப்போ எந்த பேரண்ட்டை எடுத்திங்கனாலும் 100ல் 99 பேர் குழந்தையை சாப்பிடுவதற்காக செல்ஃபோனை காமிக்கிறோம். அதில் ரைம்ஸ் போட்டுவிட்டு அவன் சேட்டையை குறைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த செல்ஃபோனை பயன்படுத்திடுறோம். செல்ஃபோனை பிடுங்கிட்டோம்னா எந்த குழந்தைக்கும் நம்மளால் சாப்பாடு ஊட்ட முடியாதுன்ற நிலைமைக்கு இப்போ வந்துட்டோம். சாதாரணமாக இந்த குழந்தைகள் வந்து ஒரு 3 மாதம் வரைக்கும், 100 நாள் சில குழந்தைகளுக்கு நல்ல தாய்ப்பால் இருந்துச்சுன்னா 180 நாள் வெறும் தாய்ப்பாலை மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த தாய்ப்பாலோடு சேர்ந்து இணை உணவும் ஆரம்பிக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போதே அந்த குழந்தைக்கு நான் எல்லா உணவையும் ஆரம்பிக்க சொல்லுவேன். முதல்ல பிஸ்கெட்லேருந்து ஆரம்பித்து உருளைக்கிழங்கு அப்படி எல்லாத்தையும் ஆரம்பிக்க சொல்லுவோம். ஆனால் இப்போ அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் அரைச்சி அரைச்சி கொடுக்குறத முதல்ல பார்க்கலாம். எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அடித்து அரைச்சி வேக வச்சு அரைச்சி மிக்சியில் போட்டு கையை போட்டு பிசைஞ்சி அவர்களுக்கு குழைவாக கொடுக்குறோம். ரொம்ப குழைவாக முதல்ல கொடுக்கலாம். பின்னால் வர வர அந்த பல் முளைக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பருக்கியாக போகணும்னு சொல்லுவோம். அப்போ அந்த குழைவாக கொடுக்க கொடுக்க என்ன ஆகுதுன்னா, வாயில் வச்சோடனே அந்த செல்ஃபோனை பார்த்துட்டு கபக்குன்னு முடுங்கிடணும். அதில் ஒரு சின்ன ஒரு ஃபுட் பார்ட்டிக்கல் கொஞ்சம் ஹார்டாக தென்பட்டால் கூட அவங்க உடனே எடுத்து கையில் கொடுத்துருவாங்க, உமட்டுவாங்க, வாந்தி எடுத்துடுறாங்க. ஸோ அந்த முதல்ல அந்த கரைச்சி கொடுக்கறது, ரெண்டாவது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்து கொடுக்கறது. சத்தாக கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒன்றா போட்டு கலந்து அதை கையில் போட்டு பிசைஞ்சி எல்லாத்தையும் ஒன்றா விட்றது. காய்கறி நட்ஸ் என்னென்னலாம் கொடுக்கணுன்னு நினைக்கிறோமோ எல்லாத்தையும் அந்த சாப்பாட்டில் போட்டு அந்த குழந்தைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது. 3வது நம்ம ஊட்டி விடுறதுங்க. நான் ஒரு 10th படிக்கிற பையன் ஒருத்தர் கவுன்சிலிங் வந்தார். அவர்கிட்ட சும்மா கேஷுவலாக பேசுகிறதுக்காக காலையில் என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்டேன். உடனே அவங்க அம்மாவை திரும்பி பார்த்து என்ன கொடுத்த அப்படின்னு கேட்டான். உடனே அவங்க அம்மா சிரிச்சிட்டு, நான் சொல்லாதீங்கன்னு சொன்னேன், யோசித்து சொல்லு, நீ தானே சாப்பிட்ட, அம்மா ஊட்டினாலும் நீ தானே சாப்பிட்ட, யோசித்து சொல்லு அப்படின்னா, ஏதோ இட்லியோ தோசையோ ரெண்டுக்கு மத்தியில் ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. அதை எது வச்சு கொடுத்தாங்க? அப்போ இடியாப்பம்னு சொன்னாங்க. அப்போ எதை, அது இடியாப்பத்துக்கு பால் ஊற்றுனியா குருமா ஊற்றி சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால், திருப்பி அவங்க அம்மாவை பார்க்குறான். அவங்க அம்மா சிரிக்கிறாங்க, அவனுக்கு தெரியாது மேடம், ரெண்டையும் கலந்து அவங்க இடியாப்பத்தோடு பிசைஞ்சு அவன் ஸ்கூல் போகிறதுனால நான் இத்தனை வருடமும் நான் தான் ஊட்டி விடுறேன், நைட்லேயும் நான் தான் ஊட்டி விடுவேன். மதியானத்தில் அவர் வந்து ஸ்பூன் வச்சு சாப்பிட்டுப்பார். எவ்வளோ பெரிய தப்பை ரொம்ப சாதாரணமாக அது தவறுனே தெரியாமல் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். குழந்தைகள் எத்தனை வயசு வரைக்கும் நம்ம ஊட்டி விடலாம் அப்படின்னா, 1 வயசு 2 வயசு, அதுலேயுமே முடிஞ்ச வரைக்கும் அது கையில் எடுத்து சாப்பிடணும், மீதியை நம்ம ஊட்டி விடலாம். உட்கார ஆரம்பித்த உடனே குழந்தை கையில் எடுத்து எல்லாத்தையும் வாயில் வைக்கும், அந்த நேரத்துலேயே அது சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது தானாக கையில் எடுத்து சாப்பிட்றதுல. ஒன்று, அந்த குழந்தையினுடைய கிராஸ் மோட்டார், ஃபைன் மோட்டார்னு அந்த மோட்டார் டெவலப்மெண்ட் நல்லா டெவலப் ஆகும். ஏன்னா தோசையை ஒரு மாதிரி பிக்கணும், ரெண்டு கையில் முதல்ல பிக்கும், அப்புறம் ஒரே கையில் அந்த பிச்சு எடுக்க ட்ரை பண்ணும், தயிர் சாதத்தை வேறு மாதிரி எடுக்கணும், ஃப்ரைட் ரைஸை வேறு மாதிரி எடுக்கணும். ஒன்றுக்கும் நம்ம மூளை வந்து நம்ம சொல்லித்தர தேவையில்ல, மூளை தானாகவே கட்டளைகளை கொடுத்து அந்த கையினுடைய அமைப்பை மாற்றி விட்டுரும். ஸோ நமக்கு மோட்டார் டெவலப்மெண்ட் இதில் ஃபஸ்ட்டில் வரும். தானாக சாப்பிட்ற பிள்ளையோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லாயிருக்கும்னு நான் எப்பயுமே சொல்லுவேன். ஏன்னா அதனுடைய ஃபைன் மோட்டார், அந்த ட்ரிப்போ டெவலப்மெண்ட் அந்த சாப்பிடும் தானாக சாப்பிடும்போது நல்லா டெவலப் ஆகிருக்கும். ரெண்டாவது, எந்த ஒரு சாப்பாடாக இருந்தாலும் அந்த குழந்தை கையில் தொட்டு சாப்பிடும்போது அந்த கையில் இருக்கிற பாக்டீரியா அந்த குழந்தைக்கு ஃப்ரெண்ட்லி பாக்டீரியா. அப்போ அந்த பாக்டீரியாவோட சேர்ந்து சலைவாவோட மென்று சாப்பிடும்போது ஜீரணம் அதிகமாகும். இப்போ நிறைய பிள்ளைகளுக்கு கான்ஸ்டிபேஷன்றாங்க, மலச்சிக்கல் இருக்குதுன்றாங்க. அதுக்கு காரணம் நம்ம ஊட்டுறது தான். ஃபைபர் ஃபுட்டு அவங்களுக்கு கொடுக்க முடியல நம்மளால, ஏன்னா உமட்டுறாங்க. அப்போ அந்த குழந்தையினுடைய பாக்டீரியா அந்த குழந்தைக்கு நல்லது, அதனால் அது கையில் எடுத்து வாயில் வைக்கணும். இன்னொரு பாயிண்ட் நான் முக்கியமாக இதில் என்ன சொல்லுவேன்னா, ஒரு குழந்தைக்கு பசி வரணும், அந்த சாப்பிட்ட திருப்தி இருக்கணும் அப்படின்னா அந்த குழந்தையினுடைய ஐம்புலன்களும் வேலை செஞ்சுருக்கணும். அதுக்காக தான் டிஸ்பிளே வைக்கிறாங்க ஹோட்டல்ஸ்லாம், அழகாக டெக்கரேட் பண்ணி வைக்கிறாங்கல்ல நம்ம கண்ணுக்கு விருந்து. அடுத்தது அந்த மனம், அந்த ஸ்மெல் வரணும். குழந்தைங்களுக்கு கொடுக்குற சாப்பாட்டில் ஸ்மெல் வருதான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. ஸ்மெல் வரணும், அதில் ஒரு நல்ல அரோமா வரணும். அடுத்தது அந்த தாளிக்கிற சவுண்டு, ஒன்றுக்கு ஒரு சவுண்ட் நமக்கு தெரியும், அந்த சவுண்டை கேட்ட உடனே நமக்கு பசிக்கும், குக்கர் சவுண்டு அந்த மாதிரி. அந்த சாப்பாட்டுக்கு அப்பளம் பிக்கிற சவுண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சவுண்டு இருக்குது, அந்த சவுண்டை அந்த குழந்தை கேட்கணும்.
அடுத்தது வாய் ருசிக்கணும், கை தொடணும். இந்த அஞ்சு சென்ஸும் ஒரு குழந்தைக்கு ஒருங்கிணைந்து வேலை செஞ்சு சாப்பிடும்போது அது சாப்பிட்ற உணவு அதுக்கு நல்ல ஜீரணமாகும், சாப்பிட்ற அனுபவம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது நிறைய விஷயங்களை சோஷியல் பிஹேவியர்லேருந்து ஒரு இடத்துல உட்காந்தா எப்படி சாப்பிடணும், எப்படி சம்மணங்கால் போட்டு உட்காரணும், எப்படி சிந்தாமல் சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு எப்படி எந்திரிக்கணும் அப்படின்ற எல்லா மெனரிசத்தையும் அந்த குழந்தை பழகும். நம்ம என்ன பேரண்ட்ஸ்கிட்ட கேட்கும்போது ஏன் நீங்கள் சாப்பாடு விட்றீங்க அப்படின்னா, அவன் கொஞ்சமாக சாப்பிட்றான், அவன் சிந்தி சிந்தி சாப்பிட்றான், எனக்கு நிறைய வேலையாகுது, ரொம்ப நேரம் சாப்பிட்றான், ஸ்கூலுக்கு லேட் ஆகுது அப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. இந்த காரணங்கள் வந்து அவன் காலேஜ் போகிற வரைக்கும் ஏன் கல்யாணம் வரைக்கும் கூட வருது. நான் விளையாட்டாக கேட்பேன், எத்தனை வருஷம் ஊட்டி விடுவீங்க, கல்யாணம் வரைக்கும் ஊட்டி விடுவீங்களா? ஆ, ஊட்டி விடுவேன், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ஊட்டி விடும். அந்த பொண்ணு தானே அம்மா அப்பாவெல்லாம் ஊட்டி விடப்பட்டு தானே வளர்த்துருப்பாங்க. ஸோ இது வந்து குழந்தையினுடைய ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரும்னு சொல்லி நான் பேரண்ட்டை கம்பல் பண்ண வேண்டியிருக்கு. நீங்களே ஊட்டி விடாதீங்க, குழந்தை சிந்துனாலும் பரவாயில்ல, எக்ஸ்ப்ளோர் பண்ணட்டும். சப்பாத்தியை பிச்சு சட்னியில் அந்த குருமாவை தொட்டு டிப் பண்ணி வாயில் வச்சு ரசித்து அதை விழுங்கணும். இதை வந்து ஒரு பெற்றோர் அருமையாக ஒரு குழந்தை செய்ய பழக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையினுடைய மனம் மற்றும் உடல் வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கஷ்டப்பட வேண்டியதில்லை. அந்த குழந்தையும் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அதற்குரிய சாப்பாடை அதை எடுத்துக்கொள்ளும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். தயவுசெய்து இதை பெற்றோர் ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்யூ.